வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். நம்ம ஐயா சேகர் ஐயா வந்திருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட ரெண்டு தடவை பேசியிருக்காங்க. அவங்களோட அனுபவத்தை ரெண்டு பேட்டியிலையும் சொல்லியிருக்காங்க. இந்த தடவை புதுமையாக என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம். சரிங்க ஐயா, இந்த வாரம் வந்திருக்கீங்க ஐயா. இந்த வாரம் உங்களுக்கு புது அனுபவம் எதிராக இருந்தால் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க ஐயா. இதுவரை 1988 வந்து குடியில் அறிமுகமானவும் அதுலேருந்து நாங்கள் தொடர்ந்து வந்துகிட்ருக்கோம். ஆரம்பத்தில் வந்து இப்படி பதம் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன்னா இளமை அப்புறம் 25-27 வயசு அது போல சொல்லலாம். நம்ம வந்து இந்த இடத்த ஒரு வரும்போது வந்து ரொம்ப இந்த அளவுக்கு விரிவாக்கம் இல்லாமல் ஒரே முற்பதர் ஒத்தடி பாதை சேத்தில் தான் நடந்து வரும். அங்கே மழை பெஞ்சா அது வரைக்கும் அது கட்டடங்கள் ரொம்ப தூரம். அப்போ வந்து கூட வெளியில் ஆசான் தாயாரோடு வந்து இருந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த குறுக்கட்டில் இருந்தாங்க, இந்த குறை வந்தேன்னே. அப்போ வந்து நாங்கள் அடிக்கடி ஆசீர்வாதம் வாங்கிட்டா ஐயா கூட வந்து பேசிட்டு வருவோம். அப்போ வந்து கலகட்டுன்னு சொன்னாங்க, நம்ம ஒரு மழை எப்போ எந்த நேரம் வந்தாலும் கொஞ்சம் நேரம் நம்ம கூட பேசுவாங்க, அப்படியே வெளியில் வருவாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த ஒத்தடி பாதையில் வந்து சொன்னாங்க, நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் மாலை பொழுதில் போயிட்டு இருக்கும்போது பேசிக்கிட்டு இருந்தப்போ சொன்னாங்க, இதெல்லாம் ஒரு காலத்தில் மாடி மேலே மாடி ஆகும், ஆயிரக்கணக்கான பேர்கள் வந்து போவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம முள்புதரில் நடந்து போயிட்டுருக்கோமே அப்படின்னு எனக்கும் ஒரு இளமைப்புறம் அந்தளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்தை சன்னம் சிரித்தேன். என்னப்பா சிரிக்கிற அப்படின்னாங்க, இல்லை ஐயா நம்ம முள்புதரில் நடந்து போயிட்டுருக்கோம் ஒத்தடி பாதையில் அங்கே வந்து ஐயா வந்து மாடி மேலே மாடியாக ஆயிரக்கணக்கான பேர் வந்து போவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் இன்றைய கட்ட காலத்தில் பார்க்கும்போது அது வந்து பல மடங்கு வந்து உயர்வான நிலைக்கு வந்திருக்கோம்னு நான் ஒருபோதும் நினச்சி பார்க்கலாம். 1988-89 அறிமுகமாத காலத்தில் இந்த இடத்துக்கு யாருமே வந்ததில்லை. அப்படி ஒரு நிலை வந்து இன்றைக்கி நிலைக்கு போகும்போது பார்த்தா பல மடங்கு உயர்வு இருக்கணும்னா ஆசானுடைய பெருமைகளும் சக்தியும் உண்மையாக வெளிப்பாடு தான் இந்த இதெல்லாம் நம்மளுக்கு நடந்திருக்கிறது அப்படிங்கிறத உள்பூர்வமாக நமக்கு உணர முடியும். ஆசான் கருத்துக்கள் வந்து ஏகப்பட்ட கருத்துக்கள் வந்து நினைக்கும் சொற்பொழிவு மூலமாக நமக்கு வந்து அறிவுறுத்திருக்காங்க. அப்படி இருந்த பழைய நாடுங்க தான் குறுந்தகடு, மற்றபடி வந்து ஒளிநாடா, இந்த மாதிரி பல வகையில் வந்து அறிவுரை கருத்துக்கள்லாம் போயிட்டு இருக்குங்க. இன்னும் பேப்பர் மூலமாகவும் பத்திரிகைகள் மூலமாகவும் வெளிவந்துக்கிட்டு இருக்குது. மையக்கருத்து ஆன்மீக அறப்பணி. அறப்பணி வந்து முக்கியமானது. அறத்தால் வருவதே இன்பம் தான். மற்றவரை அறிஞர் எந்த இதுவும் இல்லை. நம்ம செய்யணும் நெறிக்கு உட்பட்ட பொருள் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த சூழல் வந்து ஆன்மீகத்துக்கு பயன்படும். அதே மாதிரி வந்து தாய் பற்ற பார்த்திங்கன்னா ஆசான் தாயார் வந்து கடைசி நேரங்க இந்த வடிவில் வந்து பாதுகாத்த கெடுதி நிலை வரைக்கும் அவருடைய கண்ட்ரோல்லையே வச்சுருந்த கடைசி காலம் வரைக்கும் காப்பாற்றினாங்க. அவள் தாய் பற்ற பற்றி உனக்குனக்கு வந்து எனக்கும் அந்த உணர்வு வரவேற்றுக்கு ஆசான் மூலமாக நெருங்கி பழகினதுலேருந்து நான் அந்த மாதிரி இது மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மற்றவங்க மதிக்கணும் அப்படின்னு. ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து முறையில் சொல்லும்போது வந்து ஆ என்பது உயர், இன் என்பது மெய், ஆறுங்கிறது உயர், மெய்ங்கிறது உடம்பு, என் ஆ மா என்பது உயர்மை, இந்த உடலும் உயிரும் சேர்ந்த மாதிரி. அப்போ ஆன்மா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் அடங்கியிருக்கு. அதுதான் மானிட தகம். இதனால் வந்து என்னென்ன இந்த ஆன்மீகம்ங்கிறது வந்து என்னென்ன ஆன்மாவில் ஈகையை அகத்தில் கொண்டு இருந்தார் அது ஆன்மா. எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கி அருட்பது. இங்கேயே கருணை இயற்கையிலே இருந்துச்சுன்னு சொன்னால் அதுதான் வந்து கடவுளுடைய அருள் அப்படின்னு வந்து ஆசன் ராமலிங்க சுவாமிகளும் நமக்கு வந்து உணர்த்தி இருக்கிறார். நம்ம இப்படிங்க என்ன இருக்கிறோம் இந்த அளவுக்கு அதை இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பெருமைப்படணும் அவளுடைய குறைபடக்கூடாது. ஏன்னு கேட்டால் வந்து பூர்வ ஜென்ம பலபலன்களமாக நம்ம இந்த அளவுக்கு வந்து உயர்வாக இருக்கும். பூர்வஜம்னா பின்ன தீவினை பெற காரணமாக இந்த அளவுக்கு நம்ம வந்து கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத உணவு ஆசான் கொடுத்து கொடுத்தேன். அதனால் வந்து நாங்கள் எந்த கஷ்டம் வந்தாலும் வந்து எந்த கொண்டு வந்து ஒரு என்ன இதாக இருந்தாலும் ஒரு அகங்கிறதும் கிடையாது, வருத்தப்படுறதும் கிடையாது. ஏன்னா அவன் செயல் அப்படின்னா இட்டமுடன் என் தலையில் என்னபடி என்றெழுதி விட்ட சிவனும் செத்து விட்டானோ முட்டை முட்டை பஞ்சமே ஆனாலும் பாரம் அவனுக்கு அண்ணாய் நெஞ்சமே அஞ்சாதயினி அப்படின்னாவே அவர் குரல் சொன்னாங்க. எழுதுக்காக எல்லாம் நம்மளுடைய இது. ஆனால் வந்து நம்ம அதுக்காக வந்து ஆன்மீக நெறியிலே நம்ம நின்றுட்டு இருந்தோம்னு சொன்னால் அது எந்த முடிஞ்சு கிடைக்கும் எது மாதிரி சூரியனை கண்ட பணி போல் நம்ம வந்து அகன்று விடுங்கிறது நடைமுறை அனுபவம் ஆசான் சொல்லி கொடுத்து. நீ சரியாக நடந்தியாப்பா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு கஷ்டம்னு சொல்லும்போது நீ சரியாக நடந்தியாப்பா அப்படின்னு கேட்பாங்க. நடந்திருக்காங்க ஆசான் பார்த்துக்கோ நீ போயிட்டு இரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அந்த தைரியம் வந்து உள்ளுக்கு போகும்போது இருக்கக்கூடிய சோகம், வெளியில் ஐயாசான் ஆசானை பார்த்துட்டு வரும்போது இருக்கக்கூடிய வீரமும்
தனித்தட்டு முறை அதை அனுபவப்பூர்வமாக நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். இது மாதிரி வந்து ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் ஒவ்வொரு வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாமே திருவள்ளுவர் எல்லாமே சொல்லி வச்சிருக்கிறதுக்கள் தான். புதுசாக வந்து நான் ஆசான் வந்து நமக்கு அந்த அறிவுரை மேலமாக ஒவ்வொரு அறிவுரை முறையமும் நம்ம வந்து உணர்த்திக்கிட்டே இருக்காங்க. புலால் மறுத்தல் மெயினானது. இந்த புலால் மறுத்தலை பற்றி ஏகப்பட்ட கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. அவிசொறிந்த 1000 வேட்டன் ஒன்றன் உயிர் சேர்த்து உண்மாயின் நன்று அப்படின்னாங்க. எவ்வளவோ பணம் செலவு பண்ணி வேள்வி நடத்தலாம், அதை செய்யலாம் இதை செய்யலாம், ஆனால் ஒரு உயிருக்கு தீங்கு இழக்கமானது இதை விட பிரதானமான செயல் அப்படிங்கிறது ஆசானோட கருத்து. எழுதிப்பட்டதுன்னா புலால் மறுத்தல் வந்து பேட்டாஸ் மீட்டிங்கே கிடையாது. ஆசானோட அறிவுரையில் இது வந்து ஒரு வார்த்தை இடம் போட்டுக்கிட்டே இருக்கும் எப்பொழுதும். அது பிறந்தேன்னா அந்த ஆன்மீகத்தில் வந்து உயிர்கொலை தவிர்த்தல் வந்து பிரதானமான செயல். அது மாதிரி வந்து மொழிப்பற்று நாய்ப்பற்றும் இப்போ வந்து நம்ம தமிழில் வந்து ஏகப்பட்ட வந்து ஞானிகளுடைய கருத்துக்கள் அடங்கப்பட்டதே தமிழ். 247 எழுத்துக்கள் எந்த மொழியிலையுமே கிடையாது. இதுக்கு கம்மியான தான் எல்லா வரையும் இருக்கும். ஆனால் வந்து என்ன கேட்டால் வெளிநாட்டிலேருந்து நம்மளை வந்து எல்லாம் ஆட்சி செஞ்சவங்க எல்லாமே பொருந்த செல்வத்தை மட்டும் திருடிட்டு போகல, செப்பேடுகள் ஓலைச்சுவடிகள் இதெல்லாம் எல்லாமே என்னது பண்ணுது. இன்றைக்கி நம்ம அலோபதிங்கிற முறையில் நம்ம வந்து அதை அனுபவிச்சுக்கிட்டுருக்கோம். எதுவும் வேறு இறங்க ஆன்மீகத்தில் வந்து முக்கியமான இன்னும் அறப்பணி. எங்கேயோ எங்கே செஞ்சோ உங்களை கண்ணில் தம்புறதோ எந்த ஜீவராசிக்கும் நீங்கள் தீங்கு இழைக்காமல் அதுக்கு உதவி செய்யுங்களோ பிற அறிவு ஜீவராசிகளால் நமக்கு வந்து எந்த இடையூறவும் வராது. அதனால வந்து என்ன ஆன்மீகத்தில் வந்து ஐயாவோட அறிவுரைப்படி நம்ம வந்து கேட்கணும்னு சொன்னால் எந்த அறிங்க எங்கே பார்த்தாலும் எந்த இடத்துலையும் சரி ஐயாவுக்கு நிகரான அறிவுரைகளோ அந்த மாதிரி அன்னதானங்களோ எங்கே நடைபெற பண்ணதோன்னு பார்க்க முடியாது. வேறு வந்து நம்ம சில கருத்துக்கள் சொல்லப்போனால் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போ தீவினை பயன் அந்த தீவினை பயன் காரணமாக நம்ம வந்து கஷ்டப்படுறோம். ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு சொன்னால் சொல்லுவாங்க நம்ம வந்து பண்ணா அங்கே போனோம் சாமி கும்பிட்டா நேரத்தை கெடா விட்டுனா இன்றைக்கி வந்து எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு உயிரை போக்குறதுக்கிட்ட திருப்பி அதை பிரதிபலனாக நம்ம எதிர்பார்க்குறத எந்த விதத்துலேயுமே நியாயம் இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம உணர்த்தக்கூடியது ஆசானுடைய கருத்தில் மட்டுமே தான் உணர்த்துவாங்க. மற்ற எங்கேயுமே அதை வந்து சொல்ல மாட்டாங்க. அதனால் வந்து என்னக்குன்னா நமக்கு பூர்வ ஜென்ம பலாபலன் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை இருந்து எடுத்துக்கிறோம். இப்போ வந்து ஜீவகாரண்ய ஒழுக்கத்தில் சொல்லுவாங்க ஒரு சம்சாரி இதுக்கு முன் வந்து வேறொரு வீட்டில் குடியிருந்து குடிக்கொழி கொடுத்து குடித்தனம் செய்தால் அல்லது வீடு இல்லாமல் குடித்தனம் செய்ய மாட்டான் என்றும் இந்த வீட்டிலும் குடிக்கொழி கொடுத்து குடித்தனம் செய்யும் பொழுது இந்த வீட்டிலும் கலகம் ஏற்பட்டால் வேறொரு வீட்டிலும் குடிபோவான் என்று ஆன்மீகத்தில் வந்து ஒழுக்க ஜீவ ஆரோக்கிய இயக்கத்தை வந்து வரக வரலாசு வரலாறு மனசில் வர அது மாதிரி வந்து பார்க்கும்போது இது வந்து வரைங்க இந்த தேகத்தில் ஆகார குழி கொடி கொடுத்த குழந்தை இருக்கிற இந்த ஜீவன் இதற்கு முன் வேறொரு தேகத்தில் அந்த ஆகார குழி கொடுத்த ஜீவித்திருந்தானது தேகமில்லாமல் ஜீவித்திருக்க முடியாது. அதே அந்த ஜீவகாரண்ய ஒழுக்கம் சொல்கிறத ஆசான் சொல்கிறது ஆசான் சொன்னது நாம் வந்து சொல்கிறோம். ஆமாம் என்னுடைய கருத்தை கிடையாது. அதுபோல் வந்து ஜீவர்களுக்கு முன்னும் பெண்ணும் தேகங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது வந்து வரலாறுடைய நெறி. அது கொஞ்சம் பூன ஜென்மத்தில் வந்து கஷ்டப்பட்டுருக்குன்னா நம்ம இந்த ஜென்மத்தில் வந்து நம்ம பாவச்சேவைகள் மூலமாக இந்த ஜென்மத்தை கஷ்டப்படும். பூன ஜென்மத்தில் வந்து நல்வினை பணம் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த ஜென்மத்தில் நம்ம வந்து சுபோகமாக நம்ம அனுபவிப்போம். இதுதான் ஆசானுடைய கருத்து. இது பண்ணுற வச்சரிக்கா நான் நிறைய பேர்த்துக்கும் வந்து கூட வேலை பார்க்குறவங்க கூட படுத்துனவங்க நண்பர்கள் எல்லாத்துக்குமே இதே கருத்து தான் நம்ம சொல்லுவோம் நாங்கள். அப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்க அவங்கள வந்து சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. பார்த்து ரொம்ப பிரமிச்சு போவாங்க இந்த மாதிரி விஷயம்லாம் எங்கேயுமே நாங்கள் பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்லி. அப்போ ஒருத்தர் நம்ம சொன்னார் அப்போ அவர் வந்து ரொம்ப நல்ல ஒரு வேலையில் இருக்கார் ஆனால் அவர் வந்து நினைந்து கேட்டால் நல்ல வருமானமும் இருக்குது ஆனால் வந்து சுகபோக வாழ்க்கை அவர் வந்து எப்படி ஒரு நாள் இருப்பார். அப்போ சொல்லும்போது அவர் வந்து என்ன சொன்னார் அவருக்கு வந்து ரொம்ப நிறைந்ததுனால் எனக்கு வந்து திருமணம் செய்து வைக்கணுன்னு அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டார். அப்போ வந்து நம்ம வந்து என்ன ஆசான் மூலமாக வந்து ஆசி கட்டோம். ஆசி கட்டப்போ சரி ரைட்டு ஆசி உண்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆசை உண்டுனா அப்புறமா ஒரு நண்பர் மூலமாக ஒரு பொண்ணு பார்த்து அவருக்கு முடித்தார். முடித்தாச்சு எல்லாமே எல்லாம் வந்து நடந்துச்சு எல்லாமே ஏற்பாடுகளும் நடந்துச்சு. திடீர்னு திருமணம் ஒரு வாரம் 10 நாள் இருக்கப்போ திருமணம் வந்து நின்று போச்சு. என்னென்னு கேட்டால் அவங்க எப்போத்தி யாரோ அவதூறா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. அதனால் வந்து என்ன ஆச்சுன்னா அவரோட பேர் கட்டு போய் அவங்க காதல் வாங்கி அந்த திருமணம் அப்படியே நின்று போச்சு. அப்போன்னு வந்து ஆசான இடத்துல கேட்டோம் நம்ம வந்து ஏன் இந்த மாதிரி செய்தி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னோம். மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எப்படி இந்த திருமணம்னு யார் எதிர்த்து அடுத்தாலும் இந்த திருமணம் நடக்கும் போயிட்டு வையானே அப்படிங்கிறாங்க.
என்னென்ன திரும்ப முடியல எல்லாம் ஃபோன் மேலே ஃபோன் வந்துகிட்ருக்குது ஆசான்னு உள்ளுக்கு போய் ஆசி கேட்டால் இந்த திரும்பணும் யார் தடுத்தாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நாங்கள் சரி நாங்களும் போயிட்டோம் அந்த பேச்சு என்ன ஆனால் எப்படி நடக்கும்னு தெரில ஆசான்னு சொல்லியிருக்காங்களேன்னு நினச்சிட்டப்போனா அடுத்த நாளே வந்து திடீர்னு எல்லாம் அவங்க வந்து எல்லாமே வந்து நிற்கிறாங்க என்ன அப்படி சொன்னால் இல்லை வாங்க எல்லாம் புடவை எடுக்க திருச்சி போகணும் அப்படி சொன்னாங்க. ஏன் என்னன்னா அவங்கள்ட்ட எதுவுமே கேட்கல நாங்களும் சரி ரைட்டாக அவங்கள்ட்ட பின்னாலேயே போய் எல்லாம் புடவைலாம் எடுத்துகிட்டு வந்து ஜாமு ஜாமுன்னு அதே மாதிரி ஒரு வாரத்தில் அந்த இது அப்படியே கண்டினியூ இருந்துச்சு. இன்ன வரைக்கும் எதனால் அது வந்து அது நின்றுச்சு எதனால் அது வந்து ரிலீஜாயிருச்சுன்னா ஆனால் ஆசான் வந்து உறுதியான ஒரே மொழி யார் தடுத்தாலும் இது நடக்கும் போயிட்டே இருப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதுலேருந்து தான் அந்த ஆசானுடைய நம்பிக்கை வந்து மேலும் மேலும் ஒவ்வொரு இது படும்போது அவருடைய சக்தி வெளிப்பாடு மனசுக்குள்ளே உள்ளுணர்வும் அகத்தியரை பற்றி சொல்லாத நினைக்கினேன் விவர சொற்படுங்க. அகத்தியர் நான் முதல்ல எழுதுனது அகத்தியம் காப்பி அதுதான் மூல நூல் தமிழ் நூல்லையே மூல நூல் வந்து அகத்தியம் தான் முத அது வந்து காலத்தால் அழியப்பட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் அகத்தியம் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அவருடைய சிச்சியர்களில் சீடர் மாணவர்களில் ஒருவர் பன்னிருவர்கள் ஒருவர் தான் தொல்காப்பியன். தொல்காப்பியன் வந்து சொல்லார் அவர் இலக்கணம் செய்திருக்கிறார். அப்போ இலக்கணம் செய்யும்போது அகத்தியரே சொல்கிறார் என்ன எழுதின இலக்கணம் வந்தால் காலத்தால் அழியப்படலாம் ஆனால் நீ இலக்கணம் நிலைத்து நிற்கணும் மாணவர் செய்தது அகத்தியர் வந்து மாணவரை வந்து வாழ்த்துறார். அதனால் இன்றைக்கி வந்து என்ன கேட்டால் அதை தான் அப்புறம் இவர் எழுதினது தான் முன் தொல்காப்பியம் எழுதினது தான் முதன்மையாக வைக்கிறது. வினையின் நீங்கி விளங்கிய அறிவன் முனைவன் கண்டது முதல் நூல் ஆகும் அப்படிங்கிறது தொல்காப்பியம் சொல்கிறது. வினையின் நீங்கி விளங்கிய அறிவன் முனைவன் கண்டது முதல் நூலாகும் அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுது. அப்படி வந்துச்சுன்னா முருகப்பெருமானால் உணர்த்தப்பட்டது முத்தமிழ் காவலன் முருகப்பனால் உணர்த்தப்பட்டு அகத்தியம் காப்பியம் அகத்தியருடைய மாணவரான தொல்காப்பியம் செய்ததுதான் நூல் இன்றைக்கு நடைமுறையில் நமக்கு வந்து இருந்துகிட்டு இருக்கான். அப்படி தான் அகத்தியருடைய வழிமுறைகளையும் தமிழ்லையும் ஏகப்பட்ட நாளுக்கு நாள் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் இதில் வந்து அரிய பொக்கிஷமெல்லாம் அடங்கியிருக்கு. மொழிப்பற்று நம்ம வச்சுருக்கோம்னா தான் தமிழ் மொழிக்கு நிகர் எதுவுமே கிடையாது அப்படியே சொல்லலாம். அமர்ந்து வரீங்க மொழியை பற்றி தாய்மொழி தமிழை பற்றி ஐயா ஏகப்பட்ட வந்து விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. தமிழ் படிப்பா தமிழ் படிப்பு தான் எதிர்காலத்தில் வந்து இது ஆட்சி மொழி அப்படிங்கிறாங்க. ஞானிகளுடைய ஞானசித்தர் காலத்தில் வந்து இதுவரை ஆட்சி மொழியாக அமையும் அப்படின்றாங்க. நம்ம வரலாறுல படிச்சிருக்கலாம் குப்தர்கள் களம் பொற்காலம் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கலாம். ஆனால் இந்த சித்தர்கள் காலம் பொற்பாளர்கள்னு இப்போ வரப்புரியாது என்னன்னா இந்த இனிமேல் சித்தர்கள் காலம் இது வந்து பொற்காலமாக விரைவில் வந்து வெளியாகும். அதுக்கு தான் இது போன்ற நிகழ்ச்சிகள்லாம் அங்கங்கே வந்து நடந்துக்கிட்டு இருக்க மக்களுக்கு நல்ல ஆன்மீக நெறிகள் பரவி கொண்டு இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா மனிதன் ஜென்மத்தை கடைத்தற்ற ஆன்மீக வழி ஓங்காரக்குடியில் ஆசான் ஒரே ஒன்று நுழைவு வாயில் ஆன்மீக வழிக்கு ஓங்காரக்குடியில் ஆசான் தான் நுழைவு வாயில். அது வந்து என்ன சொல்கிறாங்க கங்கையில் காவேரிக்கா நூறு முறை மூழ்கி கணக்கற்ற திருக்கோயில் கால்தேய சுற்றி வெண்கொடியை வளநோன்பு ஏற்றொழலை வருத்தி வேதங்கள் கூறுகின்ற யாகமெல்லாம் செய்து பங்கமலா வேதியருவி பணம் கொள்ளி தந்து பசுவதனை பூஜித்து அதன் கழிவு உண்டு தங்கள் உயிர் மோட்சியத்தை அடைவதற்கே முடியும் தயவு யார் சத்தியமாக முத்தையடையார். தயவு எங்கே இங்கே இருக்கணும் இங்கே வந்துருக்கணும் ஐயோ பாவம் அப்படின்னு ஒரு ஜீவராசியை கொண்டு இறக்கப்படக்கூடிய இதுதான் ஆன்மீகம். நம்ம தனியாக இந்த சுட வேண்டியதில்லை சாம்பராணி வேண்டியது பார்த்தோன்னு சொன்னா ஐயோ பாவம் ஒரு ஜோதிக்கு அந்த ஜீவராசிக்கு நம்ம வந்து இறங்கி மாட்டேன். நமக்கு வந்து என்னென்னு கேட்டால் ஒருத்தரை வந்து சண்டை போட்டோம்னா இதை கேட்கறதுக்கு ஐயோ சட்டத்திட்டங்கள் இருக்கு. ஆனால் ஒரு ஜீவராசிகளை கொள்றதுக்கு நமக்கு எந்த விதமான அதிகாரம் இருக்கு அதுக்கு என்ன வரைக்கும் அதுக்கு மட்டும் விழு விதிகளை ஏற்படுத்தியிருக்காங்க. அதனால் வந்து என்னென்னு கேட்டால் பிற ஜீவர்களுக்கு நாம் நம்மளால் என்று உதவியே செய்யணுமோ ஒழிய இடையூறு செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஆசானுடைய கருத்து. அதனால் வந்து பிறவதி அறியாதிலே மோட்சம்னா தயவுலையார் சத்தியமாக முத்தி அடையார் அப்படின்றார். வள்ளலார் சொல்கிறார் அருட்பெருஞ்சோதி ஆகுதில்ல முத்தி என்பது நிலை முன்புற சாதனம் அத்தகு என்றார் அருட்பெருஞ்சோதிங்க. சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் அப்படிங்கிறாங்க. முத்தி என்பது நிலைமுற சாதனம்னா இது வந்து ஒரு மின் சாதனம் இந்த மின்னுசரி ஒரு மின் சாதனம் அது வந்து ஆனால் சித்தி என்பது நிலை சேர்ந்தவனு தான் இது வந்து ஒரு ஹார்ட்வேர் டெக்னாலஜி ஹார்ட்வேர்னு தான் பார்க்கலாம் நம்ம சிபியு மானிட்ரு இப்படி மவுஸ் அப்படின்னு பார்க்கலாம். அது மாதிரி வந்து என்னென்னு கேட்டால் வந்து முத்திங்கிறது விளக்கம் கொடுக்குறாங்க மின் நிலை முன்வர சாதனம் அப்படிங்கிறார். சித்தி என்பது நிலை சேர்ந்தார்னும் அது எப்படி ப்ராசஸ் ஆகுதுன்னே தெரியாது. சித்தி அடைஞ்சவங்க வந்து யாரும் திருப்பி வந்து பூலோகத்தில் பிறந்து திருப்பி யாருக்கு வந்து செஞ்சு அதாக ஒன்றும் தெரியலை. அது ஒன்றே டிராஃபிக் மாதிரி போனாங்கன்னா அவ்வளோதான் வரவே மாட்டாங்க திருப்பி. ஆனால் வந்து அவங்க எங்கேயும் எதுலேயும் நிலைத்து நிற்கக்கூடிய ஆற்றல் இறைவனுடைய திருவிடையும் அவங்களுக்கு அது அது போன்ற இடம் சித்தர்கள் ஞானிகள்
வள்ளலார் பெருமான் வரைக்கும் எல்லாரும் அதே முத்தவங்க அதே ரூட்டில் போனவங்க வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. ஆசான் அந்த வழியையும் நடத்துகிறார். நாமளும் அது போன்ற வழியெல்லாம் மீண்டும் தொடர்ந்து இதே போன்ற கருத்துக்களை கூறுவதற்கு வாய்ப்பு கொடுக்கும். ரொம்ப நன்றிங்க. இதுவரைக்கும் நம்ம அன்பா ரொம்ப அழகான கருத்துக்களை சொன்னாங்க. இவ்வளோ நேரம் நம்மளுக்காக நேரம் ஒதுக்கி இவ்வளோ அழகான கருத்துக்களை சொன்னதுக்கு ஐயாவுக்கு நன்றி. அரங்கர் டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்க.